இந்த கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது எதிரிகள் நமக்கு எதிரே இல்லை என்பதை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கும்பலான ஒன்று செய்யாது. இந்த இயக்கத்தை அழிக்க நினைத்தார்கள், அழிந்து போனார்கள். இந்த இயக்கத்தை கெடுக்க நினைத்தார்கள், கெட்டு போனார்கள். திராவிட மாநகராட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற பிரம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் 100% அவர் அறிவித்த தேர்தல் அறிக்கை நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பொய்யை சொல்லி ஒரு பூசணிக்காயை சோற்றிலே மறைத்துக் கொண்டிருக்கின்றார். 2 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கொள்ளையடிப்பு ஒண்ணுதான் குறிக்கோளாக இருந்து கொள்ளையடித்திருக்கின்றார். இன்னைக்கு ஸ்பெயினுக்கு போறாரு, இன்னும் பல நாட்டுக்கு போறாரு. போறதுக்கு என்ன காரணம்? கொள்ளையடிச்ச பணத்தை முதலீடு செய்வதற்காக போகிறார். இன்னைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசாங்கத்துக்கு, கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாத கட்சிக்கு இந்த தேர்தலில் சரியான மரண தண்டனையை கொடுங்கள், மரண அடியை கொடுங்கள். இந்த கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது எதிரிகள் நமக்கு எதிரே இல்லை என்பதை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கொம்பலான ஒன்று செய்ய முடியாது. இது பொன்மின சம்பள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த இயக்கம், அம்மா கட்டிக்காத்த இயக்கம். ஆகவே 20 தலைவர்கள் இறைவனுடைய சக்தி பெற்றவர்கள், இறைவனை நாம் பெற்றிருக்கின்றோம். நம்முடைய தலைவர்கள் தெய்வ சக்தி பெற்ற தலைவர்கள். ஆகவே நமக்கு யார் கெடுதல் அளித்தாலும் அவர்கள்தான் கெட்டு போவார்கள். இந்த இயக்கத்தை அழிக்க நினைத்தார்கள், அழிந்து போனார்கள். இந்த இயக்கத்தை கெடுக்க நினைத்தார்கள், கெட்டு போனார்கள். இதுதான் இன்றைய நிலை. திராவிட மாநகராட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் 100% அவர் அறிவித்த தேர்தல் அறிக்கை நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பொய்யை சொல்லி முழு பூசணிக்காயை சோற்றிலே மறைத்துக் கொண்டிருக்கின்றார். அப்படி என்றால் 2 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கொள்ளையடிப்பு ஒண்ணுதான் குறிக்கோளாக இருந்து கொள்ளையடித்திருக்கின்றார்கள். அந்த கொள்ளையடித்த பணத்தை முதலீடு செய்வதற்காக இன்றைக்கு வெளிநாடு சென்றிருக்கின்றார் முதலமைச்சர். தொழில் முதலீட்டு ஈர்க்க செல்லவில்லை. அப்படி தொழில் முதலீட்டு ஈர்க்க வேண்டும் என்றால் அண்மையிலே தொழில் முதலீட்டு மாநாடு சென்னையிலே நடந்தது, அதிலே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுக்கலாம். அதற்காக அவர் சொல்லவில்லை, செல்லவில்லை வெளிநாட்டுக்கு. இன்னைக்கு ஸ்பெயினுக்கு போறாரு, இன்னும் பல நாட்டுக்கு போறாரு. போறதுக்கு என்ன காரணம்? கொள்ளையடிச்ச பணத்தை முதலீடு செய்வதற்காக போகிறார். முதலீடு கொண்டு வர போகல, கொள்ளையடிச்ச பணத்தை முதலீடு செய்வதற்காக வெளிநாடு சென்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றாத அரசாங்கத்திற்கு, கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாத கட்சிக்கு இந்த தேர்தலில் சரியான மரண தண்டனையை கொடுங்கள், மரண அடியை கொடுங்கள். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.